சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வேலைக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்னோட யூனிவர்சிட்டி ஃபீஸை எப்படியோ நானே தான் வந்து பே பண்ணேன். ஸோ அதை எப்படி பே பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்கு போகலாம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீஸ் வந்து இங்கே நார்மல் 13,000 pounds அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வேற குறைய வந்து கால்குலேட் பண்ணா ஒரு 13 lakh அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 1 year நான் படிச்சது வந்து பேச்சுலர்ஸ், as you all know. இப்போ வந்து பேச்சுலர்ஸ் தான், அதுக்கு 3 years 13 அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வந்து பே பண்ற மாதிரி. எல்லாரும் மாஸ்டர்ஸ் தான் வந்து யூஸ்வலா படிக்க வருவாங்க. ஏன்னா அது வந்து வெறும் 1 year தான். 1 year லைக் 15 grand இல்ல ஒரு 13 grand வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யா, இந்த வீடியோவில் என்னோட வருஷத்துக்கு 13,000 ஃபீஸை என்னால் எப்படி அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதை நானே தான் பே பண்ணேன். ஸோ அதை எப்படி பே பண்ணேன் அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா, என்னோட வேலையை வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கதையை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். லைக் வரும்போது எக்ஸ்ட்ரீலியோ அது ஒன்று வந்து 5 pounds per hour தரேன், அது இவ்வளோ பெரிய காசு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போவே நான் வந்து இந்த லீகல் ஏஜ் இது லைக் அந்த இதெல்லாமே வந்து படிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் அதுக்கு மேலேயே தான் ஓரளவுக்கு வந்து ஒர்க் ட்ரை பண்ணேன். மை வெரி ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எனக்கு 9 pounds per hour வந்து பே பண்ணாங்க. 9 pounds அப்படிங்கிறதே ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் வந்து 9 pounds வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு அமௌண்ட். பட் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே வேலை பார்க்கும்போதே வந்து வேறு வேலை தேடுறேன். ஓகே, இதுக்கு மேலே நமக்கு அதிகமாக யாராவது தருவாங்களா அப்படி இப்படின்னு தேடி தேடி அப்போ தான் வந்து என்ன டாப் மோஸ்ட், அதாவது 14 pounds an hour அது வரைக்கும் வந்து ரீச் ஆனேன். ஸோ 14 pounds இப்போ நார்மலாக டபுள் த வேஜஸ் மாதிரி என்னோட ஏஜுக்கு. அப்போ இதுக்கு கம்மியாக நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இது இருந்தது. 14 pounds ஒரு மணி நேரத்துக்கு வாங்கினேன்னா அது டபுள் த அமௌண்ட். அப்போ நான் 20 hours வேலை பார்த்தாலுமே நான் 40 hoursக்கு வேலை பார்த்த சம்பளம் வந்து எனக்கு கிடைக்கும். நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதுதான். என்னோட நான் பண்ண செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாப் தேடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நமக்கு 15 days வந்து நமக்கு ஒரு வேலை தேடுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த 15 days வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வந்து வரணும் இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து நிறையா சைட் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். சைட் ஹாஸ்டல்ஸ் வந்து யூகேல வந்து நிறையா பண்ணலாம். நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, என் யூனிவர்சிட்டியிலேயே போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஓ மை காட், I know it sounds weird, but யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஃபேக்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ரொம்ப நிறையா வந்து பே பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் எப்போவுமே ஓரளவுக்கு ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும் யூனிவர்சிட்டியில். ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டியில் பிராண்ட் அம்பாசிடராக வந்து ஜாயின் பண்ணேன். பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனே வந்து தெரியாது. மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒன்று நடக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ போகும்போது அப்படியே எனக்கு அந்த வேலையை வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி பிராண்ட் அம்பாசிடராக பார்த்தீங்கன்னா 1 hour டபுள் த வேஜஸ் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நானும் வந்து ஹாப்பியாக அந்த பிராண்ட் அம்பாசிடரிங் வேலை வந்து பண்ணேன். ஸோ அது வந்து என் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது சைட் ஆஃப்ல என்னன்னா, நான் நிறைய பிளாக்ஸ் பண்ணுவேன், பிளாக்ஸ் எல்லாம் வந்து எழுதுவேன். என்னோட ஃபாலோஸ்க்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் படிச்சது வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிசம். ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங் அது உள்ளே வரதுனால யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் பிளாகிங் அண்ட் ஆல். லைக் யாருக்காவது வெப்சைட்டுக்கு எழுதி கொடுப்பேன், இல்லைனா அங்கேருந்து ஒரு ஆட் வரும், அந்த மாதிரிலாம் வந்து எழுதித்தர வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு சைட் ஹஸ்டல். ஸோ உங்களுக்கு எழுதுகிற டேலண்ட்டோ இல்லை வரைவீங்களோ இல்லை ஏதாவது ஒரு டான்ஸ் பண்ணுவீங்களோ என்ன பண்ணாலுமே அதை எப்படி ஒரு இன்கமாக ஆக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. இந்தியாவிலேருந்து வரும்போது ரொம்ப யோசிச்சேன், நமக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அட்லீஸ்ட் ஒரு டெய்லரிங் ஆகட்டும் இல்லை ஒரு பிளம்மிங் ஆகட்டும் ஏதோ ஒன்று. பிகாஸ் பிளம்மருக்குலாம் இங்கே பயங்கர பே, லைக் என் அவருக்கெல்லாம் 50 pounds கிட்டே வந்து தருவாங்க. ஸோ அந்த வரிசையில் நான் பார்த்த 3rd சைட் ஹஸ்டல் வந்து ரீசெல்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை வந்து நான் வந்து ஒரு யூடியூப்பில் யாரோ வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ரீசெல்லாம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் இந்த கேட்ஜெட்ஸ் அதை ஒரு 100 pounds எக்ஸ்ட்ரா இல்லை 200 pounds எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன தோணுதோ இன்னும் வர மீன் அதோட ஒர்த் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து ரீசெல் பண்ணுவேன். நான் வந்து என்னோட ஃப்ரீ டைமில் அப்படின்னு பண்ணுவேன், எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். பட் அப்பப்போ பண்ணும்போது இன்ஃபேக்ட் குயிக் கேஷ் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். அண்ட் என்னோட லாஸ்ட் சைட் ஹாஸ்டல் என்னோட யூடியூப். ஸோ யூடியூப்ல வந்து எனக்கு மதியே வந்து வரல, லைக் இன்ஃபேக்ட் லைக் அதான் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, அதாவது 1000 views ஓ சம்திங். எனக்கு ஆக்சுவலி யூடியூப்ல ரொம்ப நாளாக காசே வரல. ஸோ யா காஸ், என்னோட யூடியூபோட ஃபர்ஸ்ட் பேர்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அது போக இந்த இன்ஸ்டாகிராம் கொலாப் அதெல்லாம் வந்து வரும், அதெல்லாம் எப்பயாவது தான் ஒரு எப்பவுமே வராது. அதுவும் இல்லாமல் இதோட கண்ட்ரோல் வந்து என் கையில வந்து இல்லை, யூடியூப் என் கையில தான். பட் இன்னும் ஒரு ஓவரால் வியூவில் வந்து யா, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக பண்ணும்போது அதோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்லாம் நான் வந்து கொடுக்குறோம்ல, ஓ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படிலாம் வந்து நான் சொல்லுவோம்ல, இதுக்கு நான் உள்ளே வந்து நிறைய வந்து போயிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு முதல் ஃபேக்டர் என்னை ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் ஒரு வகையில் என்னை புல் டவுன் பண்ணிச்சு, இன்னொரு வகையில் என்னை சப்போர்ட் பண்ண ஃபேக்டர் வந்து ஃபர்லோ. ஃபர்லோங்கிற கான்செப்ட் உங்கள் யாருக்கும் தெரியலன்னா நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ கோவிட் டைமில் வந்து எல்லா ஒர்க் ஸ்பேஸும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க.
பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக பே பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட கரெக்டான கான்ட்ராக்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா மாதம் மாதம் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. 80% ஆஃப் யுவர் சேலரி, மந்த்லி சேலரி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். அப்போது வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் அது, நான் வந்து வேலைக்கு போல கிட்டத்தட்ட 1 year, லைக் சே லைக் அட்லீஸ்ட் லைக் 8 months ஆர் சம்திங். ஸோ 8 months வந்து நான் வேலைக்கே போகல. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என்னோட 80%, அதாவது எனக்கு ஃபுல் டைமில் வந்து பே பண்ணாங்க, பார்ட் டைமில் இல்லை, 40 hours வந்து பே பண்ணாங்க. ஸோ அது இன்ஃபேக்ட் ஒரு டபுள் ஆகி எனக்கு அவ்வளோ வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து எனக்கு பே பண்ணாங்க. அது வந்து என்னை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ல வந்து அப்போ தான் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தேன், அப்பா நல்ல வேலை இந்த கேஷ் என்னன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் லீகலாக வந்து ப்ராப்பராக வந்து பண்ணதுனால எனக்கு பயங்கரமாக வந்து அந்த ஃபர்ல ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபர்ஸ்ட் சேவிங். ஸோ என்னோட செகண்ட் விஷயம் வந்து வீக்கெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், பட் வீக்கெண்ட்ஸ் வெளியில் போகிறது, நம்ம வந்து செலவு பண்ணுறது, பார்ட்டியை விடுங்க லைக் டின்னர் போகிறது, இது எல்லாமே வந்து 13 ஒரு லாங் பீரியட் ஆஃப் மை டைமில் வந்து இது எதுவுமே கிடையாது. நான் முடிச்சு வர நேரத்தில் வந்து நான் யூனிவர்சிட்டியே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போகிற மாதிரி வந்து நான் வந்து போகலை, தெரியல. அண்ட் மோர் ஆஃப் தென் எனக்கு கோவிட் வேறு இருந்துச்சு. £200 வந்து சேவ் ஆகுது, நான் செலவு பண்ணாமல் இருக்கிறதுனாலே நான் அதை சேவிங் லிஸ்ட்ல வந்து சேர்த்துருவோம். சாரி, இதெல்லாம் போக நான் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம், வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. பட் ஜென்ரலி நான் வந்து ஒரு ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு ஆளாக இருந்தேன், எல்லாமே ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ ஒரு பட்டியா நார்மலாக ஒரு லைஃப்ல இருந்தேன், கோவிட் அண்ட் ஆல் ஆஃப் தட் வாஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். ஓகே, நீங்கள் வந்து நினைக்கலாம் சாப்பாடுக்கு அப்படி இருந்தேன் இப்போ உனக்கு செலவாச்சு அப்படின்னு சொல்லி. சாப்பாடுக்கு ஆக்சுவலாக இங்கே மினிமமே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக போகும்போது ஒரு 35 pounds வந்து செலவாகும். நீங்கள் நிறைய கடை இருக்குது, 10 pounds சாப்பிட்லாம் அண்ட் ஆல் ஆஃப் தட் அதெல்லாம் வந்து சொல்லலாம். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட லைக் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போவீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 35 pounds வந்து நார்மலாக வந்து செலவாகும். இல்லை சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதோட இதை வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம சின்னதாக சேவ் பண்ணணும்னு நினைப்போம், கடைசி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய சேவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இயர் நான் இந்த ஊருக்கு வந்தபோது என் செகண்ட் இயர் ஃபீ என் தேர்ட் இயர் ஃபீ ரெண்டுமே வந்து நான் தான் பே பண்ணேன். ஸோ செகண்ட் இயர் ஃபீ பே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் வந்து டைம் இருந்துச்சு. தேர்ட் இயர் ஃபீ பே பண்ணுறதுக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு வருஷம் டைம் இருந்துச்சு. இல்லை நான் ஒரு குயிக்காக ஒன்று என்ன சொல்லலாம்னா, ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு பே பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து லோன் எடுத்துருக்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் பண்ண காசை இங்கே வந்து இந்த PSW வீசாவில் இருக்கும் போது இல்லைனா தேர்ட் இயர் படிக்கும் போதே வந்து அந்த ஃபீஸையும் வந்து கட்டிடலாம். ஸோ ஏன் நான் சொல்கிற மாதிரி இதெல்லாமே ஓ பேம் 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 பயங்கர ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட இங்கே வேலையெல்லாம் கிடைக்காம லண்டனில் தான் என்னோட ஸ்ட்ரீட்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கூட வேலையெல்லாம் கிடைக்காம வந்து இந்தியாவுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸும் இருக்குது, என்ன மாதிரி வந்து ஸ்டோரிஸும் இருக்குது. இல்லை இதுதான் சரி உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல, ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதெல்லாம் வந்து இருக்கும். சரியா கைஸ், ஸோ என்னோட இதை நான் இப்படி தான் பண்ணேன், இதை அந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். டிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வேலைக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. எனிவேஸ் கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சென்டிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோன்னு வருது இன்ஸ்டாகிராமில், சரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இங்கே 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 எங்கேயாவது கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பாக போய் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் சீ யூ தென் கைஸ், பை பை.